மத்திலே மறுபடியும்லந்து கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் எப்பொழுதும் இங்கே வருவது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியமாக இருக்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய காரியமாக இருக்கிறது ஏனெனில் நான் இங்கு வரும்பொழுது நானும் உற்சாகம் அடைந்து மறுபடியும் இன்னும் ஊழியத்திலே உற்சாகமாக செயல்படும் வண்ணம் இந்த ஆராதனை அப்படி என்னை தூண்டுகிறது அதற்கு நன்றி செலுத்துகிறேன் வாசிக்கப்பட்ட சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று முழுகலோருக்கும் தெரியும் அது சகோதரர்கள் எப்படி ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு விளக்குகிறது இந்த சகோதரர்கள் என்ற வார்த்தை பிரதன் பல ஏற்பாடுலே எப்படி இருக்கிறது நவ் வி கேன் சே பிரதர் இந்த வார்த்தை எழுநூற்றி நாற்பது டாலரை பழைய ஏற்பாடுலேயே எழுதப்பட்டிருக்கிறது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டைம்ஸ் பல வகையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒற்றுமையே பலம் இல்லையா ஒற்றுமையே பலன் என்று சொல்லி நம் நம்ம பேசுவோம் அரசாங்கமும் அதுக்கு அதிகமாக அரசியல்வாதிகள் பேசுவார்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாம் உயர்வோம் ஒற்றுமை இல்லைன்னால் வீழ்வோம் யூனிட்டி வி ஸ்டேண்ட் டிவைடெட் வி ஃபோர் தமிழ் அழகாக சொல்லியிருக்கிறார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்போ இது வந்து குடும்பத்துக்கும் பொருந்தும் சபைக்கும் அது பொருந்தும் தேசத்துக்கும் அது பொருந்தும் இந்த யூனிட்டி ஒற்றுமையாக இருப்பது குடும்பங்கள் எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த காலகட்டத்திலே குடும்பங்கள் பல போராட்டங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் பாஸ்தராக எத்தனையோ குடும்பத்துக்கு போய் சந்திக்கிறேன் குடும்பத்திலே பலவிதமான போராட்டம் கணவன் மனைவி கூட ஒற்றுமை இல்லை பிள்ளைகள் கூட ஒற்றுமை இல்லை அப்படியான வீடு எப்படி இருக்கும் அப்படியான குடும்பம் எப்படி இருக்கும் ஏன் அந்த நிலைமை ஒற்றுமை இல்லாத குடும்பம் சிதறிப்போவும் போகும் ஒற்றுமையில்லாத சபை உடைந்து போகும் ஒற்றுமையில்லாத தேசம் நமக்கு தெரியும் வீழ்ந்து போகும் வாசிக்கப்பட்ட சங்கீதம் மிக அழகாக தாவிதர் ராஜா சொல்லியிருக்கிறார் சகோதரர் ஒன்று இருப்பது எவ்வளோ ஒரு ஆசிர்வாதம் அதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது அது மூன்று நான்கு வசனம்தான் ஆனால் அடங்கியிருக்கிற உள்கருத்து கருத்து மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது நாம் இந்த ஒத்துமை கொடுத்து எவ்வளோ பேசலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த ஒற்றுமையை வளர்ப்புறதற்கு நாம் என்ன செய்கிறோம் ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்கிறோம் வி மஸ்ட் டூ இன்டென்ஷனல் குடும்பத்திலையும் அந்த ஒற்றுமை வளர்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கணவன் மனைவி எப்படி ஒத்துழைக்கிறார்கள் அப்படியான அந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அங்கே இந்த ஒற்றுமை இருக்காது பழைய ஏற்பாடு சில குடும்பம் பார்த்தோமானால் ஆரம்பத்திலே ஆதாம் ஏவால் எடுத்துக்கொண்டாலும் அங்கே பிரச்சனை இருந்தது கைன் அண்ட் ஆப்பிள் சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அவருக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை கைன் மூத்தவன் இளவனை இளைவனை கண்டு அவனுக்கு பொறாமை வெறுப்பு கோபம் அதெல்லாம் இருந்ததுனாலே அவனை கொலை செய்தான் ஃபர்ஸ்ட் மேர்டர் ரெக்கார்டட் இல்லையா முதல் கொலை ஏன் அன்பு எங்கே போய்விட்டது நாம் இங்கிருந்து ஜபிக்கலாம் சகோதரர் ஜபித்தது போல இந்த வட்டாரத்தில் மக்களுக்காக நாம் ஜபிக்கிறோம் நாங்கள் நம்ம இங்கே ரச்சிக்கப்பட்ட மக்களாக ஒருமனப்பட்டு இங்கே ஒற்றுமையாக கூடி ஆண்டவரை போற்றுகிறோம் துதிக்கிறோம் வணங்குகிறோம் வெளியே இருக்கிற ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் அழிந்து போகிற அழிந்து போகிறார் என்று சொல்லி நம் கண்ணீர் விடலாம் ஜபிக்கலாம் அது போதாது அழிந்து போற மக்களை கண்டு ஆண்டவரே மனம் இறங்கி நம்மத்திலே இறங்கி வந்தார் அவர் பரலோகத்தில் இருந்து நமக்காக தொடர்ந்து ஜபிக்கவில்லை நம்மளை ரச்சிக்க நம்மளை காப்பாற்ற இறங்கி வந்தார் அது அவருடைய அன்பு அவருடைய கிருபை இந்த அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால் தேசம் சொன்னது போல நாமும் புறப்பட்டு போக வேண்டும் வி ஹாவ் டு கோ அவுட் கோ டுஷன் எல்லா தேசங்கிறதுக்கும் போய் அவரை பற்றி சொல்ல வேண்டும் எல்லா தேசமென்னா நம்ம இங்கேருந்து வெளியூரெலாம் போகணும் இல்லை சென்ட்ரூல் இது நம்முடைய ஜெருசலம் எவ்வளோ நம்ம இங்கே மக்களை போய் சந்திக்கிறோம் உண்மையாக நம்ம செயல்படுறோமா கடவுளோடைய அன்பை எப்போ அவர் சொல்லுகிறோமா எனக்கு தெரியும் இந்த சபை மூலியமாக சோசியல் மினிஸ்ட்ரியும் மிக சிறப்பாக செய்யப்படுகிறது மக்களை சந்திக்கும் வண்ணம் அவர் மத்தியிலே சிலர் போய் ஊழியம் செய்கிறார்கள் நான் சென்ட் பால்ஸில் இருந்தாலும் சென்ட் பால்ஸ் பெரிய சபை நல்ல உள்ள சபை ஆனால் எவ்வளோ ஏழைப்பட்ட மக்கள் நம்முடைய மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் இன்னும் அந்த கட்டுக்குள் இருக்கிறார்கள் அழிந்து போகும் வகையில் இருக்கிறார்கள் அவர்களை நாம் நாம் போய் சந்திக்க வேண்டும் நாம் போகாமல் வேறு யார் போவது இ வி அவர் செல்ஃப் டோன்ட் கோ ஹூ இஸ் கோயின் டு கோ நிச்சயமாக போராட்டம் உண்டு நிச்சயமாக அது கடினம் அந்த வேலை கடினம் வெளியே போய் ஜனங்களை சந்திப்பது கடினம் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பின் மித்தம் நாம் அது செய்துதான் ஆக வேண்டும் அப்படி செய்யக்கூடிய சபை மிகுந்த ஒரு ஒத்துமையான சபையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரர்கள் கடவுளுடைய அன்பில் வலப்பட்டு வேண்டும் இந்த அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் பாடல் மொழி மாற்றம் அல்ல நாம் எவ்வளோ பாடலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது நாம் வசனங்களை கேட்பது மாத்திரம் அல்ல வாசிப்பது மாத்திரம் அல்ல அதை செயலுக்குள் கொண்டு வர வேண்டும் பி டூவர்ஸ் ஆஃப் த வேர்ட் இதுதான் குறைவாக இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க நான் பைபிள் வாசிக்கிறேன் ஃபஸ்ட் ஐ நோ ரீடிங் த பைபிள் டே வெரி குட் வெரி குட் செய்யலைங்க வார்த்தை சொல்லுகிறது நீ இது போய் செய் நாம் அதை வாசித்தோமானால் அதை வாசித்து அது கடவுள் நம்மோடு என்ன சொல்கிறார் என்று அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய அன்பு உள்ளவர்கள் ஏனெனில் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் வீட்டிருந்த தேவன் நமக்காக ஏழை கோலம் எடுத்து நம்மத்தியில் வந்தவர் அதே போல நாம் ஒரு வசதியான ஒரு நிலை இருக்கும் நாம் போய் மற்றவர்களை சந்திக்க வேண்டும் மசதி என்றால் நம்ம பாக்கெட் நிறையா பணம் எடுத்துக்கிட்டு நாம் போய் ஏழைகளை சந்திக்க வேண்டியமல்ல ஆண்டோடைய நச்செய்தியை சொல்வதே மிக மிக முக்கியமாக இருக்கிறது எப்படி நாம் இயேசுவை தெரிந்து நச்சுவை பெற்றிருக்கிறோமோ அந்த நச்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் எத்தனை பேர் எத்தனை பேர் நம் பக்கத்தில் இருக்கும் ஹிந்து ஒரு இந்து நண்பரோடு போய் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம் சிலருக்கு மிஷன் என்றால் வெளியூர் போவது தான் மிஷன் ஆனால் பக்கத்து வீட்டில் இயேசு பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இயேசுவோட அன்பில் நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக நாம் ஒருமணப்பட்டு செயல்பட வேண்டும் அப்ராம் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் பிரச்சனை இருந்தது சாரா தன்னுடைய வேலைக்காரியுடன் பிரச்சனை இஸ்மேல் இஷா அவர்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஒற்றுமை இல்லை ஆனாலும் அப்ரஹாம் விஸ்வாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் அந்த விசா விஸ்வாசத்தில் உறுதி இருந்ததுனாலே அவர் தொடர்ந்து கடவுளோட ஊழியக்காரனாக இருந்தார் என்னை பார்க்குறோம் அவர் செயல் ஆண்டவர் இங்கே விட்டு இந்த இடத்த விட்டு போ என்று சொல்லும்போது அவர் புறப்பட்டு போனார் ஐயோ நான் எப்படி என்னோட சொத்து வீடு எல்லாத்தையும் விட்டு எப்படி போகிறது ஆனால் அவர் விசுவாசத்துடன் செயல்பட்டார் நோவா குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமாக நாம் அவர்களை காண்கிறோம் ஜலத்தினாலே அழிவு வந்தது ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்த்தார் எவ்வளோ குடும்பங்கள் அந்த இடத்துல வாழ்ந்தார்கள் ஆனால் நோவா குடும்பத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் ஏனில் அவர் ஒத்துமை அன்பு கடவுள் கீழ்ப்படியது அதை கண்டு அவர் அவர்களை அழைத்து அந்த ஜலத்திலே காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் புதிய ஏற்பாடிலும் நாம் பார்க்கும்பொழுது பவல் சீலா ஒருமித்து செயல்பட்டார்கள் அன்றுக்காக பல காரியங்கள் செய்தார்கள் அகிலா பிரிசீலா அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் பெண்கள் பெண்கள் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் அது மூலியமாக சபை வளர்ந்தது என்று பார்க்குறோம் நம் மலேசியாவில் கூட அரசியல்வாதிகள் சொல்லலாம் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்வார்கள் இப்போது நம் பேப்பர் எடுத்து பார்த்தால் ஒற்றுமை எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அனிதனா பேப்பர் பாருங்கள் இன்றைக்கி சண்டே பேப்பர் எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமை இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் அதையெல்லாம் வெறும் பேச்சு தான் செயல் செயல் இல்லை வி மஸ்ட் டூ இன்டென்ஷனலி வி ஹேவ் டு டூ இன்டென்ஷனலி அதுக்காக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதை தான் அழகாக தாவீது ராஜா வர்ணித்துக்கிறார் நாயிண்டிங் ஆயில் போட் ஆன் ஹேரான்ஸ் ஹிட் அது அவரோட தலையிலிருந்து வடிந்து வர்றது பார்த்து ஒரு அவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த ஹெவ்ரான் மலையிலும் ஜியான் மலையிலும் அந்த பனி இருக்கிறது அது ஒரு அவ்வளோ அழகாக இருக்கிறது ஹி டிஸ்க்ரைப்ஸ் தட் உண்மையாக நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமானால் கடவுளோட பார்வையிலே அது மிக அழகாக இருக்கிறது ஸோ காட் வில் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா காட் வில் பிளஸ் காட் கமாண்டட் ஆஃப் லைஃப் ஃபார் எவர் கொண்ட் பிளஸ் பிளஸிங் நாம் ஆண்டவரை அந்த கடவுளுடைய வார்த்தையை ருசி கண்டவர்கள் வி ஹவ் டேஸ்டட் த வேர்ட் ஆஃப் காட் ஸோ த டேஸ்ட் அந்த ருசி நம்மிடத்தில் இருக்கிறது அந்த ருசியை நம் பிறருக்கு சொல்ல வேண்டும் இல்லையா எத்தனையோ பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் பாச வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் நல்ல சாப்பாடு ருசி கண்டு போனேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாட்டை சாப்பாடு அவருக்கு நினைவு இருக்குது இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போவோம் இன்னொரு பார்க்கும்போது அங்கே வேண்டாம் சிந்துள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் இன்னொரு பார்க்கும்போது இந்த கண்டிப்பாக பாருங்கள் அந்த ருசி அறந்தவர் அந்த அதை அதை சொல்லி அங்கே அங்கே போகிறார்கள் அந்த ருசியை தேடி ஆம் நாம் நாம் இயேசுவை ருசியை கண்டவர்கள் கடவுளர் வார்த்தையை ருசி கண்டவர்கள் அதுதான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நிச்சயமாக குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி தேசத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் வி ஹவ் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் ஒரே காரியமாக இருக்கும் ஆனால் பத்து பேர் கூடும் பொழுது விதவிதமாக அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தி சிந்திக்கும் தன்மை வேறுபட்டிருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆனால் அதை நாம் வியாதித்து டிஸ்கஷன் பண்ணி அதை முடிவெடுத்து எது எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்று கடைசியாக ஒருமனப்பட்டு நாம் செயல்பட வேண்டும் இல்லை நான் சொல்வதுதான் செய்ய வேண்டும் என்றால் முடியாது வாட் இஸ் காமன் குட் எது எல்லாவற்றுக்கும் நன்மை பகிக்கும் விச் இஸ் த காமன் குட் ஸோ வி மஸ் கம் டு தேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் இஃப் இஃப் மை வாய்ஸ் இஸ் நாட் ஹர்ட் ஐ இன் மை ஒப்பீனியன் என்னுடைய ஒப்பீனியன் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் இஸ் டன் எது நம்ம செய்தாலும் அது எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் திஸ் வாட் காட் வான்ஸ் ஸோ இது இதை எப்படி நாம் வளர்ப்பது இந்த ஒற்றுமையை எப்படி நாம் வளர்ப்பது நான் ஒரு மனதை கற்றிக்காக்க சில மூன்று காரியங்கள் நாம் நினைத்து செயல்படுவோமாக வெரி சிம்பிள் ஒன்று அடுத்த வரை தோற்றத்தின்படி நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது டோன்ட் ஜஸ்ட் த புக் பை தவல் மற்றவர்களை பார்த்ததும் அட்வான்ஸ் யூ கிவ் அ கமேன் அதை நீங்கள் எப்படி வாசிக்கலாம் ஒன் ஏழு இருபத்தி நாலுல கிறிஸ்துவை நாம் உயர்த்துவோம் இன் எவ்ரி எஸ்பெக்ட் இன் அவர் லைஃப் நம்முடைய ஜீவத்திலே கிறிஸ்துவை உயர்த்துவோம் லெட் ஜீசஸ் பி லிப்டட் தட் வில் அட்ராக்ட் அது மூலியமாக நாம் மக்களை எழுப் இழுப்போமாக இஸ் தி லவ் த பேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் அன்பு அன்புதான் அந்த குடும்பத்தை ஒன்றாக இணைக்கும் கணவன் மனைவியை ஒன்றாக இணைக்கும் சபையை ஒன்றாக இணைக்கும் தேசத்தை ஒன்றாக இணைக்கும் கடவுள் அன்பாயிருக்கிறார் அந்த அன்புதான் நம்மிடத்தில் செயல்பட வேண்டும் அந்த அன்பு உண்மையாக இருக்க வேண்டும் அதேதான் மூன்றாவது எல்லோரிடத்திலும் அன்பு செய்யுங்கள் யோவான் பதினைந்து பன்னெண்டு எல்லோரிடத்திலும் அன்பு செய்யுங்கள் லவ் எவ்ரி ஒன் நாட் ஓன்லி யோர் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஓன்லி ரிலேட்டிவ்ஸ் ஏசு என்ன சொன்னார் லவ் யுவர் எனிமீஸ் ஏசு சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா VERY GOOD to BE வெரி குட் FAMILY, BUT நம்முடைய விரோதியும் நேசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார் பாவிகளாக நாம் இருந்தபொழுதே அன்றை நம்மளை தெரிந்து கொண்டார் நம்மளை அவர் வெறுக்கவில்லை குறை சொல்லவில்லை தம்மையே தாழ்த்தி தம் உயிரையே கொடுத்து நம்மை மீட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த அன்பை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த அன்பை தான் நாம் செயலிலே போட வேண்டும் இன்டென்ஷனலி முயற்சி எடுத்து நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமானால் நிச்சயமாக குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி தேசத்திலும் ஒற்றுமை பலப்படும் அப்படியாக நாம் முயற்சி எடுத்து செயல்படுவோமாக இதை தொடர்ந்து நாம் சங்கீதம் நூ நூற்றி முப்பத்தி நான்கை பார்த்தோமானால் அங்கே கடவுள பிள்ளைகள் ஆழத்தில் ஒன்று கூடி ஆண்டவரை போற்றுவதை பார்க்குறோம் எஸ் பிரைஸ் ப்ரேசிங் ஆட் கம் பிளெஸ் த லாட் ஏனோ கேன் வி சிங் தட் இன் டைம் தெரியுமா எல்லாருக்கும் ஆராதிப்போம் பாடுவோமா ஒரு வாட்டி எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போ the lord who stands by night in the house of the lord lift up your hands in the holy place and bless the lord and bless the lord எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த முடிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்பட்டு இங்கு கூடியிருக்கிறோம் முடிய நாமத்தை தடுத்திருக்கிறோம் முடிய அன்பை தெரிந்திருக்கிறோம் ஆம் ஆண்டவரே நாமத்தின் நாமத்தின்மித்தம் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரே அது மூலியமாக தான் ஆண்டவரே நேர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் உம்முடைய அன்பு எங்களோடு இருக்கிறது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆமாண்டோரே நேர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் அதன்படியாக ஆண்டோரே இங்கே வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்கள் வாலிபர்களே ஆசீர்வதியும் ஆமாண்டவரே உண்மை தேடி சபை சபையாக போக வேண்டிய அவசியம் இல்லை நேர் எங்கள் இருக்கிறேன் நீர் எங்கும் இருக்கின்ற தேவன் ஆமாண்டவரே ஆசிர்வதியம் எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தும் ஒற்றுமையை பலப்படுத்தும் நீர் வழிநடத்தும் ஆண்டவரே அதன் மூலியமாக இந்த வட்டாரத்தில் உள்ள ஜனங்கள் உடைய சபையை தெரிந்து கொள்ளட்டும் நீர் ஆண்டவர் என்று தெரிந்து கொள்ளட்டும் இதோ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர்கள் இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை உள்ளவர்கள் அவர்கள் அறிந்து அறிந்து அவர்கள் தேடி வருவார்கள் ஆமாண்டவரே நாங்கள் சும்மா வேதத்தை வாசிக்கிற மக்களாக மட்டுமல்லாமல் செயல் போடுகிற மக்களாக வெளியே சென்று ஜனங்களை சந்திக்கிற மக்களாக எங்களை நீ பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எஸ்வி நாமத்திலே ஆமே